பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டிற்குள் புகுந்து அவனுடைய உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானாய் அகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். நம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, உடைய வார்த்தையை தியானிக்கிற எங்களுக்கு பரலோகத்தின் வெளிச்சத்தை தாருங்கப்பா. இயேசுப்பா, உடைய வார்த்தையினாலே உண்டாயிருக்கிற விடுதலை, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்கிற அந்த விடுதலை கர்த்த இந்த வேளையிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் எங்களுடைய பேச்சு நடக்க பார்வை எங்கள் சிந்தையில் எங்கள் இருதயத்தில் நீர் அருளும்படியாக கெஞ்சி நிற்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துங்க, உடைய வார்த்தையினாலே நிலைப்படுத்துங்க. வாழ்வு தரும் வசனம் இடத்துல உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்பின் மீப்பரா இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜீபிக்கிறோம் அன்பு பிதாவே, அமேன். ஹலலுயா. உங்கள் யாருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட இந்த மார்க் சுவிசேஷம் 3:27 சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய அவனிடத்தில் இருக்கிற உடைமைகளை நம்ம நினைச்ச முடியாது, கொள்ளையிட முடியாது. இதே காரியத்தை மத்திய சுவிசேஷம் 12:29 இது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சம்பவம், ஒரு காரியத்தை ரெண்டு இடத்துல கர்த்தர் பதிவு செய்கிறார் என்று சொன்னாலே அந்த காரியம் கவனிக்கத்தக்கது. அந்த காரியம் என்ன செய்யணும்? கவனிக்கத்தக்கது. அப்போ இந்த மார்க் சுவிசேஷத்தில் இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம், பலவான்னா யாரு, முந்தி கட்டுதல்னா என்ன, மிக முக்கியம் அதுதான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் இதை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். அப்போ இந்த இடத்துல பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டிற்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானாயில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். சரியா? அப்போ இந்த வேளையில் கூட ஒரு காரியம் மிக முக்கியம், பலவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டான், அழிந்து போவானே. சரியா? அப்போ நம்முடைய எதிரி யாரு? அவனைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவனை துரத்துறதை குறித்து தான் நீங்கள் 23 வாசித்தீங்கனாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அங்கே 23 சொல்கிறார், அவர் அவர்களை அழைத்து அவர்களை ஊமையாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பலவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான். சரியா? முந்தி கட்டுதல் அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதிக்குள்ளே நம்ம ஒரு யுத்தங்களை நடத்த போகிறோம். அதாவது அந்த களங்களில் யுத்தங்கள் நடக்கும் பொழுது, சண்டைகள் நடக்கும் பொழுது, ஒரு நாட்டுக்கு விரோதமாக ஒரு நாடு சண்டையிடும் பொழுது முதல்ல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த தேசத்தினுடைய ராஜாவையும் ராஜாவுடைய மகனை பிள்ளைகளையும் நினச்சிவாங்க, தூக்க எண்ணுவான். ஏன்னா அந்த ரெண்டு பேர்த்த காலி பண்ணிட்டாவே அந்த ராஜ்யத்தை காலி பண்ணிடலாம். சரியா? இன்றைக்கி இதுக்கு அடையாளமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேன் கூடு பார்த்துருக்கீங்களா? தேன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த தேன் கூடு எடுக்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெட்டிகளில் தேன் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க நினச்சிவாங்க பார்த்தீங்கன்னா, தேனை நினச்சிவாங்க பார்த்தீங்கன்னா, தேனை உள்ளுக்குள்ள ஒதுக்கி ஒதுக்கி எடுப்பாங்க. சரியா? அதே போல் ஒரு பெட்டிக்குள்ளே தேனையை எப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு தேன் ஒரு பெட்டிக்குள்ள வந்து எப்படி அத்தனை ஈயும் பிடிச்சிட்டு வந்து வைக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, ராணி தேனியை மட்டும் எங்கேருந்தா கரெக்டாக பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு வந்து தேனி பெட்டிக்குள்ளே வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த சத்தத்துக்கு மற்ற தேனி பூரா எங்கே இருந்தாலும் இங்கே வந்து உள்ளே சேர்ந்துடும். சரியா? அப்படித்தான். ஏன்னா அந்த தேனி கூட்டத்தினுடைய தலைமை தான் அத்தனை தேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஈக்களை அதை வழி நடத்துகின்றன. ராணி இது அத்தனை என்ன செய்யுது, வழி நடத்துது. அதில் சேவகை ஈ உண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ராணி தான் என்ன செய்யுது, முட்டையிடுது. சரியா? குஞ்சு பொறிக்குது. அப்போ இந்த சேவகை ஈ எல்லாத்தையும் ஒரு ஈ கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல தான் பிசாசனுடைய ராஜ்யத்தை பொறுத்த மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் யார் பார்த்தீங்கன்னா, லூசிபர் தான் கண்ட்ரோலே பண்ணுறான். லூசிபர் தான் கண்ட்ரோல் பண்ணுறான். யார்? விழுந்து போன அந்த பழைய வலு சர்ப்பமாகிய பிசாசு. இப்போ என்றைக்குமே நல்லா கவனிக்கணும், நம்ம பிசாசுனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்பட போகிறோம்னாவே முதல் நம்ம அடிக்க வேண்டியதே பிசாசை தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து, போய் அதை கட்டுற இதை கட்டுறேன்னு சொல்லி முக்கியமான ஸ்பிரிட்டவே விட்டுட்டு வந்துடுவாங்க. அது வந்து வேலை காமிச்சு விட்ரும். சரியா?
நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், முதல் என்ன செய்யணும், அதனுடைய மெயின் ஸ்பிரிட்டை மெயின் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ வேதத்தில் ஆண்டவர் பாருங்கள் இந்த ஊமையை ஏன் சொல்லணும் நமக்கு? அப்போ ஒரு ராஜ்யம் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே. ராஜ்யங்கிறது எப்படிப்பட்டது சொல்லுங்க? ராஜ்யம்னா எது? ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, அதுக்கு கீழே என்ன செய்வாங்க, அந்த தலைவர்களுக்கு கீழே சில உபதலைவர்கள் இருப்பாங்க, அதுக்கு கீழே தான் மக்கள் வருவாங்க, அப்படிதானே? அதுதான் ஒரு ராஜ்யம். ராஜ்யம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வேற, ராஜ்யம் வேற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜ்யம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டு ஹாவ் அ பிரின்சிபிள் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா தலைமைகள் உண்டு. தலைமைத்துவத்தின் கீழே தான் என்ன செய்யப்படுது பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள் உண்டு. அப்போ ஆண்டர் சொல்கிற இந்த இடத்துல ராஜ்யம் சொல்கிறாருனாவே அப்போ என்ன அர்த்தம்? ஒரு தலைமைத்துவத்தை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு யுத்த காரியங்கள். அப்போ ஒரு 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 இடத்துல ஒரு காரியங்கள் நடக்குதுன்னா, ஒரு சம்பவங்கள் நடக்குதுன்னா அதுக்கு அங்கே மெயின் ஸ்பிரிட் ஒன்று வேலை பார்த்துட்ருக்கோம். நான் இதை நல்லா கவனிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். நான் அண்ணா நகர் பகுதியில் முதல் ஒரு ஜெபக்கூட்டத்தை அங்கே நடத்த ஆரம்பித்தேன். ஏன் ஆரம்பித்தேன் பார்த்தீங்கன்னா, அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப குடும்பமாக தான் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சிடென்ட் போனாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அடி ஆயிடுவாங்க. இது பயங்கர உற்று நோக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வீட்டுக்குமா வருது. அப்போ இது பின்னணியத்தில் ஏதோ ஒன்று செயல்படுதே அப்படின்னு சொல்லி தான் ஆண்டர் அந்த இடத்துல ஜெபத்தை நடத்த ஆரம்பிச்சு சொன்னாங்க. அதன்படி தான் அந்த இடத்துல ஜெபிக்கிற ஆரம்பிக்கிறப்ப கர்த்தர் அதை அனைத்தையுமே தடுத்து போட்டார். ஹாலலூயா. அப்போ ஒரு ராஜ்யங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசாசும் ராஜ்யங்களின் அடிப்படையிலே தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த வேதத்தில் எபேசியரில் ஆவியானவர் அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. எபேசியர் 6 அங்கே பார்த்தீங்கன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, யுத்தம் அல்ல. நமக்கு யார் எதனோட போராட்டம் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 11 11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. எதான் புரியுதா உங்களுக்கு? இதான் புரிஞ்சிச்சு அந்த வசனம். என்ன போட்டிருக்கு முதல் என்னது? ஃபஸ்ட்டு துரைத்தனம், டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கு பிசாஸ். என்ன வச்சுருக்குது? துரைத்தனங்கள். என்னது? டிபார்ட்மெண்ட்ஸ். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு? துரைத்தனம். எபேசியர் 6:12 எபேசியர் 6:12 பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல, துரைத்தனங்கள். துரைத்தனங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ச டிபார்ட்மெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் ஹெட் இருப்பான்னு. சரியா? அங்கே துரைத்தனங்களோடு அதுக்கடுத்து என்னது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பவர்ஸ் இருக்கும். நல்லா கவனிச்சிங்க, எல்லா ஆவியும் ஒரே வேலை செய்யாது. நல்லா கவனிச்சிங்க, சில ஆவிகள் ஒருத்தனை ஊமையாக்கணும், அந்த ஊமையாக்குற வேலையை மட்டும்தான் பார்க்கும், அதுக்கு வேறு வேலையெல்லாம் செய்ய தெரியாது அந்த அந்த ஆவிகளுக்கு. புரியுதா அவங்களுக்கு? பிசாசு எப்படி நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆணும் பெண்ணு திருமணமாகி ஒரு இன்னொரு சந்ததியை உருவாக்க முடியும், இன்னொரு குழந்தை. பிசாசுக்கு அந்த தன்மையே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? பிசாசில் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, ஏன்னா அது உளுந்து போன தூதர்கள். சரி, ஹாலலூயா. கர்த்தர் பாருங்கள் நமக்கு எவ்வளோ பெரிய மகிமை கொடுத்துருக்காரு. நம்ம இன்னொரு மனுஷனை உருவாக்கிக்கலாம், பிசாசு இன்னொரு பிசாசு உருவாக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஹாலலூயா. சரி, அப்போ இந்த பிசாசுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இது என்ன செய்து பாருங்கள், முதலாவது அது என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, முதலாவது துறைத்தனங்கள் துறை. சரியா? பிரின்சிபாலிட்டிஸ். அது என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, பிரின்சிபாலிட்டிஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் டிபார்ட்மெண்ட்ஸ். சரியா? நிறைய என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் வச்சு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கு. ஆண்டர் சொன்னாங்க இந்த ஜாதி பிசாசு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய ஜாதி இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும், ஆமாம், எல்லா பிசாசையும் ஒரே இதில் துரத்த முடியாது. நல்லா கவனிச்சிக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஜெபம் பண்ணி துரத்திடுவோம் அப்படின்னா முடியாது சில பிசாசுகள். ஏன்னா அவைகளுக்குன்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா சில துரைத்தன வல்லமை உண்டு. அதுக்கடுத்து அவைகளுக்கு என்ன உண்டு? பிரின்சிபாலிட்டிஸ்க்கு அடுத்து என்ன போட்டிருக்கு? அதிகாரம். நாங்கள் என்ன போட்டிருக்கு இங்கிலீஷில்? பவர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பவர்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன உண்டு? பவர்ஸ் உண்டு. சரியுமா உங்களுக்கு? நிறைய பேத்துக்கு இது புரியாது. என்னடா பிசாசுக்கு பவர் இருக்கா? பவர் இருக்குங்க.
நான் வேதத்தில் ரெண்டு தீர்க்கதரிசி இல்லை எளியா தீர்க்கது மோசேயாமல் எளியா தீர்க்கதரிசியாக எனக்கு எளியா தீர்க்கதரிசி ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தெரியுமாண்ணா? மோசேயா போய் இப்படி பாம்பு பாம்பை தூக்கி வீசுகிறாரு, பாம்பு என்ன சரி கோலை தூக்கி வீசுகிறாரு, என்னாச்சு? பாம்பா மாறிச்சு, நடந்துச்சா? அவங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க? முடிஞ்சாங்களா? இப்போ அப்போ அவன்கிட்ட மந்திர வல்லம் எடுபிடிச்சா? அவனுடைய மந்திர வல்லம் எடுபிடிச்சா? அந்த இடத்துல மோசேயாவுடைய தேவ வல்லம் வெளிப்படுறப்ப யாருடைய மந்திர வல்லம் எடுபிடிச்சு? வெளிப்பட்டுச்சு. இப்போ எளியா தீர்க்கதரிசி போய் என்ன செய்கிறாரு? இதெல்லாம் ஊற்றி வச்சு எங்கடா கூப்பிட்றா அப்படின்றார். அவன் மந்திர வல்லமையை பயன்படுத்தியாச்சு என்ன செஞ்சுருக்கணும்? அக்கினி இறக்கி விட்ருக்கணும். முடிஞ்சா? அங்கே நடந்துச்சா? மந்திர வல்லமே பயன்படுத்தியாச்சு என்ன செஞ்சு தண்ணியை காளிமண் அவங்களுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜிக் வச்சு நிறைய வேலை பார்க்குறேன் தெரியுமா உங்களுக்கு? சரி, அப்போ ஃபுல்லாக ட்ரிக்கு தான், மேஜிக் ட்ரிக்கை வச்சு. ஆனால் எளியா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி செய்ய முடிஞ்சாங்களால? முடிஞ்சா? முடியல. காலையிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, தண்ணி அது வாட்டு கிடக்குது. பலி பிட அங்கே அவங்க வெட்டி வச்சுருக்கிற விறகு மேலே வச்சுருந்த பலி அப்படியே தான் இருந்துச்சு. ஏன் எடுபடலை? இதான் புரியுதா? ஆமாம், நம்ம அநேக நேரங்களில் அதிகமாக தேவனோட இடைபட வேண்டும், தேவனோட நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அப்போ எதிர்வல்லமை நம்மகிட்ட செயல்படவே முடியாது. நம்மகிட்ட என்ன செய்யாது எதிர்வல்லமை? அவன் காலையிலேருந்து கூப்பிட்டாலும் சரி, பத்து நாள் கூப்பிட்டாலும் சரி, என்ன செய்யாது? அவையால் தூங்கிக்கிட்டு தான் இருப்பேன் அவளியே, அவையால் எந்திரிச்சு வந்து செயல்பட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் எளியாயா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பிடிக்கும் நமக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரை மாதிரி தான் வேலை பார்க்கணும். நம்ம எப்படி வேலை பார்க்கணும்? எதிராளியை நின்று ஆட்டம் காணக்கூடணும். சரியா? மோசையாக டெட் செஞ்சிட்டாயே, விளாண்டுட்டாயே. சரியா? அது கூட அதுக்கப்புறம் இந்த பாம்பு அதெல்லாம் விழுங்குச்சு, ஆனால் அவன் செஞ்சா இல்லை. நம்ம முன்னாடி செய்யவே கூடாது, அவன் நம்ம முன்னாடி நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ நம்ம நான் யார் பக்கம் ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எளியா தெற்கு தரிசி பக்கம். ஹல்லேலூயா. சரியா? அப்போ கடைசி கால எளியாக்களாய் கர்த்தர் நம்மை எழுப்ப விரும்புகிறார். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புகிற எளியாக்களாய் கர்த்தர் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே தோன்றுகிற எசேபேல்களின் வல்லமைகளை முறியடிக்கக்கூடிய தேவனுடைய எளியாக்களாய் கர்த்தர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காண்டி மோசேயா குறைஞ்சால் கிடையாது. சரியா? ஏன்னா மோசேயா எளியா வச்சு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? டிஸ்கஷனே பண்ணார். சரியா? அந்த மறுரூப மலையில். சரியா? அது ரெண்டு பேரும் பயங்கரமான ஆளுக தான். இருக்கட்டும், நான் என்னுடைய ஐடியா சொன்னேன். சரியா? இது வேதத்தின்படி சொல்லலை. சரியா? இருக்கட்டும். அப்போ இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, துறைத்தனங்கள் அதுக்கு கீழே அதிகாரங்கள் அது வச்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்பிரிட்டும் ஒவ்வொரு விதமான அதிகாரங்கள். சரியா? இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அவைகள் செயல்படுது. நம்ம நினச்சிக்கிறோம், ஏன் ஆண்டவர் சிலுவையில் முறிச்சிட்டு போயிட்டாரேன்றாரு, ஏன் இன்னுமா செயல்படுது? சிலுவில அவனுக்குரிய எல்லா விதமான பேசிக் பிரின்சிபாலிட்டிஸை உடச்சி நிர்மலமாக்கி விட்டு போயிட்டார். அதைத்தான் கொலைசியர் எழுதுறாரு, சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆனா இப்பயும் செயல்படுதே, ஏன் எபேசியருக்கு இதை எழுதி வச்சிருக்கிறாரு? நமக்கு பெரிய குழப்பமா இருக்கு. இப்ப பிசாசு இருக்கா இல்லையா, அதான் பிரச்சனை நமக்கு. அவர் அடிச்சிட்டாருன்றீங்க, அவர் தலையை நசிக்கிட்டாருன்றீங்க, இப்போ என்ன மேட்ரு? முடிவை சொல்லுங்கப்பா. பிரச்சனை அதான் நமக்கு. பிசாசுனால ஃபுல் பவரோடு நம்மகிட்ட செயல்பட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலை அடி வாங்கிருச்சுன்னா, இப்போ ஒரு மனுஷனுடைய தலையை அடிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? டோட்டல் பாடி வந்து என்ன செய்ய முடியாது, செயல்படாது. ஏன்னா முக்கியமான கண்ட்ரோல்டு பவர் பூராமே என் தலையில் தான் இருக்கும். பிரெயின் இங்கே இருக்குது, கண் இங்கே இருக்குது, ஸ்மெல் பண்ணக்கூடிய நோஸ் இங்கே இருக்குது, வாய் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த தலையை அடிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குருட்டு போயிருந்தான். சரி, அவனால் என்ன முடியாது, ஸ்மெல்லும் பண்ண முடியாது, அவனால் கடிக்கக்கூட முடியாது. அதனால தான் விழுங்குற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஆமாம். சரியா? தாத்தா பாட்டியானா பல்லு போன பிறகு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுமாரி ஆக்கி விட்டு விட்டார். அவன் பல்ல புறம் பூராத்தையும் பிடுங்கி விட்டு விட்டார். சரியா? அவனுடைய விஷத்தன்மை எல்லாத்தையும் சிலுவையில் அடித்து சின்னவனமாக்கி விட்டு விட்டார் ஆண்டவர் ஐசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. அதனால் அவன் நம்மகிட்ட செயல் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு போய் இதை எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கும் ஒரு யுத்த புருஷர்களாய் தேவ பிள்ளைகள் இருக்கும்பொழுது நம்முடைய எதிராளியை குறித்த அறிவு நமக்கு அதிகம் தேவை. நம்முடைய எதிராளி யார், எதிராளியினுடைய வல்லம் என்ன, இதை நம்ம புரிந்து கொள்ளாமல் ஆவிக்குரிய உலகத்தில் போய் நிறைய பேர் நினைச்சுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏசுபி நாமத்தில் போகிட்டு இங்கே பூரா எல்லா அக்கிரமம் செஞ்சுட்டு போய் அங்கே வரட்டிட்டு வாங்க, அது பூரா வீணை பிடிச்சிக்கிடும். வாடா உனையத்தானே தேடிட்டு இருந்தானே, ஏறி ஏறி உட்காந்துக்கிடும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்?
அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய உலகத்தில் நாம் ஒரு யுத்தங்களை மேற்கொள்ளும் பொழுது ஒரு பிசாசினால் கட்டப்பட்ட மனிதர்களை விடுதலையாக்குவதற்கோ அவைகளுக்கு விரோதமாக நாம் செயல்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நம்மை முற்றிலுமாய் தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். எதிராளியை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். எதிராளியை குறித்து என்ன செய்யணும்? அறிவு வேணும் நமக்கு. நமக்கு நிறைய நேரங்களில் பிசாசை குறித்த அறிவே இல்லாமல் போய் என்ன செய்கிறான்? எதிராளிகிட்ட போய் சண்டைக்கு போவோம். இந்த இடத்துல அதிகாரங்கள் உண்டு உண்டு. அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கு? அதிகாரங்கள் அந்தகார லோகாதிபதி. அந்தகாரம்னு என்னது? எங்கெல்லாம் இருள் இருக்கோ அங்கெல்லாம் அவன் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்தகாரம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டார்க்னஸ். சரியா? அந்தகாரங்களுக்கெல்லாம் அவன் தான் அதிபதியாக இருக்கிறான். ஆண்டவருக்கு ஏக சக்கராதிபதிங்கிற ஒரு நாமம் உண்டு. சேனாதிபதிங்கிற ஒரு நாமம் உண்டு. இதே போல் அநேகவற்றிற்கு அவர் அதிபதியாக இருக்கிறார். அதே போல் ரட்சிப்பின் அதிபதி என்று அவருக்கு ஒரு நாமம் உண்டு. ஆனால் பிசாசுக்கு ஒரு நாமம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தகார லோகாதிபதி. எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அங்கே பூரா அவன் தான் ஆட்சி செய்வான். புரிதா? அவங்களுக்கு ஏன் இந்திய தேசத்தில் எங்கே எல்லா இடத்துலையும் பாவத்தை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கான் பிசாசு? எல்லாத்தையும் தான் ஆட்சி கீழே கொண்டு வரணும். புரிதா? அவங்களுக்கு நீங்கள் பாருங்களேன், துணிகரமாக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறான்னு. எல்லாத்தையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா துணிகரமாக செய்கிறாங்க. சரியா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சகிக்க முடியாத காரியங்கள், வாய் விட்டு பேச முடியாத அத்தனை பாவங்களை எல்லா இடத்துலையும் நம்ம எங்கேயோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஏரியாவில் நடந்துகிட்டு இருக்குது. சரியா? அவ்வளோ கொடூரமான காரியங்கள். நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கலாம். நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய குளச்சலுங்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு கள்ளுக்கூடங்கிற இடத்துல நடந்த சம்பவம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு யாருமே இல்லாத ஒரு வீடு இருந்திருக்கு. அரண்மனை மாதிரி இருக்குது, பெரிய வீடு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் என்ன செஞ்சுருக்கான், ஒரு பெண்ணோட என்ன செஞ்சுருக்கான், சிறு பிள்ளையிலேருந்து பழகி வந்திருக்கான். பழகி வந்த அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையை ரொம்ப அந்த பிள்ளை மேலே பாசம் அன்பு காமிச்சு அதுதான் தன்னுடைய காதலியாகவும் எண்ணிக்கொண்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சுருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கான், இன்னொரு பையனோட பைக்கில் போயிருக்கான். இன்னொரு பையனோட என்ன செஞ்சுருக்கான், பைக்கில் போனால் நீ உனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு, எப்பறம் என்னுடைய காதலி இன்னொருத்தனுடைய பைக்கில் எப்படி போகலான்னு சொல்லி அந்த பிள்ளையை துரத்தி போய் என்ன செஞ்சுருக்கான், அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கான்? நீ என்ன இத்தனை நாள் என்னையத்தனை இது பண்ணிகிட்டு இருந்தா, எப்படி இவனு எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டுருக்கான். இவனு எனக்கு அப்படின்னோடனே என்ன, அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியலன்னு சொல்லிட்டு ஆனால் சொல்லிவிட்டு அந்த பிள்ளை அவனை இன்னொரு பையனோடய பைக்கில் போயிட்டான். போனோடனே இவன் என்ன செஞ்சுருக்கான், பைக்கை துரத்தி அடிச்சு போயிருக்கான். பின்னாடி எங்கே போகிறா அப்படின்னு பார்த்து போகலான்னு போனால் ஒரு பயங்கரமான ஒரு வீடு, பெரிய வீடு. அந்த வீட்டில் யாருமே அங்கே வீட்டில் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டான் அந்த பைக்கில் ஏற்றிட்டு போனேன். சரின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சா உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்டம் பாட்டம், டான்ஸ், மியூசிக் எல்லாம் பயங்கரமாக. சரியா? அப்போ இந்த பிள்ளையும் அந்த பையன் மட்டும் போனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பசங்களும் பொண்ணுகளுமா சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த ரூம் இதுக்குள்ளே. இவனுக்கு பார்த்தா ஸ்டன் ஆயிடுச்சு. போய் பல்லாரன்னு அறவிட்டான். நீ எப்படி இவன் கூட போடான்னு சொல்லி வர விட்ட உடனே அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கன்னத்தில் ஒரு பெரிய இது வந்துருச்சு. வந்தோடனே விட்டுட்டு என்னடி இங்கே போய் இவங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கே, உன்னை எப்படி நினச்சி அப்படி நினச்சேன்னு சொல்லி நினச்சி நான் அடிச்சுட்டு போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் இவன் வீட்டுக்கு போயிட்டான். அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கு, கண்ணை பயங்கர பெருசாக வீங்கியிருக்கு. பெருசாக உடனே வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டுருக்கான் என்ன அப்படின்னு. அவன் வந்து என்ன செஞ்சு விட்டானே, அடிச்சு விட்டான் அந்த பையன், என்னை தான் லவ் பண்ணணும்னு சொல்லி அடிச்சு விட்டான் அப்படின்னு. இந்த பிள்ளை நல்ல பிள்ளை மாதிரி பேசியிருக்கு. சரி, அவங்க பேரண்ட்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஸ்டேஷனில். ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுச்சு, அப்போ அந்த பையனை தேடி பிடிக்கிறப்ப இந்த பிள்ளை மேட்டரை சொல்லிட்டான், நான் இந்த பிள்ளையைத்தான் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன், அங்கே போனால் இத்தனை பேர் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் அசிங்கசியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த போய் என்ன செஞ்சாங்க, போலீஸ் போய் என்ன செஞ்சிச்சு, என்கொயரி போட்டு தேடு போய் பார்த்தா அங்கே இல்லாத அசிங்கங்கள் பூரா அங்கே கிடக்கு. எல்லா ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய தேவையற்ற காரியங்கள் பூரா அங்கே நிறைய கிடக்குது. தகாத உறவுகள் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் அநேகம் கிடந்திருக்கு. பெண்களை தவறாக அங்கே பாலியல் காரியங்கள் நடந்திருக்கு. பெருங்கூட்டமாக பண்ணியிருக்காங்க, பெருங்கூட்டமாக. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, செல்ஃபோனை யூஸ் பண்ணி, செல்ஃபோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீ வேர்டு, ஒரு வேர்டை என்ன சொன்னால் இதில் அனுப்பணும். அனுப்புறப்ப அந்த பெண் பிள்ளைகள் பார்த்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அதை லைக் பண்ணி இங்கே போனால் அதை பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அந்த வேர்டு. இது ஸ்கூல் பிள்ளைகளாக தான் டார்கெட்டே பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பிள்ளைய காலேஜ் பிள்ளைகள் கொண்டு போய் அங்கே எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு, பாலியல் துன்புறுத்தல், வன்புணர்கள், இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா
பூரா ஸ்கூல் பிள்ளைய காலேஜ் பிள்ளைய பசங்க பொண்ணுங்க செஞ்சு வேலை. நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்க பேப்பரை படித்து பாருங்கள் சரியா. இப்போ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஐடி தனியாக போலீஸ் போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அது விசாரணை விசாரணை பெருசாக்கியிருக்காங்க. அங்கே போனனால தான் இந்த பையன் அந்த பிள்ளைய அடிச்சிருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு பேரண்ட்ஸ் கொடுத்து அது இப்போ அந்த அப்போ எடுக்கிறப்ப ஏராளம் பெண் பிள்ளைய பேர் வருது அதில் அந்த நெட்ஒர்க்கில், அந்த செல்ஃபோன் நெட்ஒர்க்கில் யாராக இருந்தால் இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்காங்க போலீஸ். எல்லா பெண் பிள்ளைகளும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் போல் வரலைன்னொன்னே எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன செஞ்சுருக்கான், அங்கே இருக்க அந்த நடத்தின வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கான் அவளு எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்க, ட்ரேஸ் அவுட் பண்ணி இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காங்க, சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள் எங்கே நடந்துகிட்டு இருக்குல்ல, இங்கே இருக்க நார்கோயிலுக்குள்ளே எங்கள் குளச்சலுக்குள்ளே வந்துருச்சு காரியங்கள். மதுரையில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, இந்த சுற்றியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவங்களை பிசாசு கட்டவழ்த்து விட்டுருவான். பாவங்களை கட்டவழ்த்து விட்டுட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆட்சியை ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்பான். நிறைய பேர் என்ன இந்த பாவங்கள் வந்துச்சு என்ன நடக்கும் தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அந்தகாரங்கள் தோன்ற ஆரம்பிச்சிடும், இருள் தோன்ற ஆரம்பிச்சிடும், மனிதனுடைய குணங்கள் எல்லாம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும், அப்படி கரெக்டாயிரும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சவங்களா மனுஷன் மாறிடுவான், மாம்ச வெறி மிருக வெறி பிடிச்சோன்னா மனுஷன் மாறின பிறகு அந்த இடங்களை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா இந்த பொல்லாத ஆவிகள் என்ன செய்யணும், ஆக்குப்பை பண்ணிடும். ஆக்குப்பை பண்ணிவிட்டு அங்கே தான் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு அந்தகார லோகாதிபதிகள். அதுக்குன்னு ஒரு ஒரு உலகத்தை அங்கங்கே குட்டி குட்டி நாடுகளை உருவாக்கி வச்சுருக்கு தெரியுமா உங்களுக்கு, குட்டி குட்டி நாடை என்ன செஞ்சுருக்கு உருவாக்கி வச்சுருக்கு. நான் ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு இந்த வந்துகிட்டு இருக்கேன், இந்த மே மாதம் போல் வந்துட்டுருக்கேன். வந்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டூ வீலரில் முத பல்சர் பைக் வச்சுருந்தேன், பல்சர் பைக்கில் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு அவுட்ரு, அந்த ஊருக்குள்ளே திருவிழா நடந்துகிட்ருக்கு, அந்த ஊரில் பயங்கரமாக திருவிழாவில் பயங்கரமாக அந்த ஜனங்கள்லாம் பாடி பாடி ஆட்டம் போட்டுட்டு எல்லா இடத்துல லைட்டு இந்த லைட்லாம் போடுவாங்களே அந்த கலர் லைட்லாம் போட்டு பயங்கரமாக நடந்துருக்கு திருவிழா. அந்த ஊருக்கு அவுட்டரில் என்னுடைய டூ வீலரில் வந்துகிட்ருக்கேன். வந்துட்டு இருந்தால் ஒரு 18 to 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளைய திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோ கூட்டம் இருக்குது, அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஊருக்கு அவுட்டரில், ஊருக்கு அவுட்டரில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான்னு. நான் டூ வீலரில் வந்துட்டுருக்கேன், என்னுடைய பைக்கில் வந்துட்டுருக்கிறேன். பார்த்தா ஒரு 4-5 பசங்க சேர்ந்து தூக்கிட்டு வந்தால் அந்த பிள்ளைய பாலியல் காரியத்துக்காக என்னச்சுறாங்க வயக்காட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. பைக்கை அப்படியே நியூட்ரல் பண்ணிவிட்டு லைட்டில் போட்டு இறங்கி ஒருத்தனை பிடிச்சி கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் அவன் சட்டையை பிச்சுட்டு ஓடிட்டான், எல்லாம் கீழே அந்த பிள்ளைய போட்டு ஓடிட்டான். அப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், என்ன பாப்பா என்னன்னு, இல்லை நான் பாத்ரூம் போகலான்னு ஓரமாக வந்தேன், நீ தூக்கிட்டு வந்துட்டேன் அங்கேருந்தே, எனக்கு என்னடா நீ எதுக்கு உன் வீடை விட்டுட்டு எதுக்கு பாத்ரூம் வெளியில் வந்த, நீ அவுட்டரில் வந்து எதுக்கு பாத்ரூம் போகிற, நீ மொதல் இது மொதல் பல விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை நீ முன்னாடி போகணுன்னு சொல்லிட்டு நான் டூ வீலர் பின்னாடியே வந்து அந்த பிள்ளைய ஊருக்குள்ளே வந்து விட்டுட்டு தான் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டூ வீலர் வந்தேன். யோசித்து பார்த்தா சாதாரண கிராமம், கிராமத்தில் இவ்வளோ பெரிய காரியங்களை இவ்வளோ துணிகரமாக அரங்கேற்றம் பண்ணுறான் பாருங்களேன். அப்போ இதெல்லாம் பின்னணியத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இச்சையின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், துணிகரமாக பாவத்தை செய்ய வைக்கக்கூடிய துணிகரத்தின் ஆவிகள். அப்போ என்ன பண்ணுவோம், இதெல்லாம் அங்கங்கே லோகத்தை உண்டாக்கிடும். லோகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில கட்டமைப்புகளை உருவாக்கி அங்கே உட்காந்துருதெல்லாம் இந்த ஸ்பிரிட்டெல்லாம். நீங்கள் பாருங்கன்னே சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போதைப் பொருள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாலியல் காரியங்கள் மட்டும் செயல்படுத்துவாங்க, சில ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பாவங்கள் மட்டும் மேலோங்கி காணப்படும் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா. ஏன் இதுக்கு பின்னணியத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் என்ன செய்யுது, இவைகளை செயல்படுத்தி கொண்டே இருக்குது, இவைகள் செயல்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு சகோதரி சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி, நேற்றைக்கு முந்தின தினத்தில் ஒரு சகோதரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப சொன்னார், என்னுடைய டீமில் இருக்கிற ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு பெரிய ஒரு பாரத்தை கொடுத்தாரு. என்ன பாரம் பார்த்தீங்கன்னா பாதளத்திலேருந்து ஆவிகள் எல்லாம் எலும்பி, பாதனை திறக்கப்பட்டு பாதளத்தின் ஆவிகள் எல்லாம் எலும்பி எலும்பி வருது. இந்த ஆவிகள் போய் வாலிப பிள்ளைகளுக்குள்ள பலவிதமான பாலியல் காரியங்களை செயல்படுத்துது. இது ஆண்டர் காமிச்சின அன்னையிலேருந்து நான் தொடர்ந்து ஜிபிச்சுக்கிட்டே இருக்கேன், உபவாசம் பண்ணி ஒரு நாள் காலையில் எணி எறியாமல் அந்த உணர்வு எனக்குள்ளே வந்துருச்சு, பிரதர் என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த உணர்வு எணையவே என்ன செஞ்சிருச்சு தாக்கிருச்சு அப்படின்னு சொன்னே. அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளைக்காண்டி ஜெபிக்கிறப்ப அந்த 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 ஸ்பிரிட்லேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அப்போ அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன், இப்போ நான் கிட்டத்தட்ட இதை 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெபிக்கும் பொழுது நைட்டு நேரம் படுத்திருக்கிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதலத்திலிருந்து ஒரு பயங்கர கொடூரமான பொல்லாத ஆவிகள் எழும்பி வரதை நினைச்சிறார் ஆண்டவர், தரிசனங்களை காண்பிக்கிறார். அன்னைக்கு அதுக்குரிய போராட்டங்கள் அவைகள் ஆண்டர் பயன்பண்ணுன்னு சொல்கிறார், இவையெல்லாம் கட்டீருன்னு சொல்கிறார். அப்போ இவைகள் தான் செயல்படுத்துது அந்தகார லோகாதிபதிகளாய், பாலியல் காரியங்களை, பொல்லாத பாவ காரியங்களை அங்கங்கே அரங்கேற்றம் பண்ணுது. ஒவ்வொரு விதமான ஆவிகளுக்குரிய உலகங்கள் உண்டு அந்தகார லோகாதிபதிக்கு. சில இடங்களை பார்த்தீங்கன்னா விபத்துகளை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும், சில இடத்துல கொள்ளை நோய்களை உருவாக்கிட்டே இருக்கும்,
சில இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் பிரச்சனைகள் உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அது வாட்டுக்கு குடும்பம் ஸ்மூத்தாக இருக்க திட்டின்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சிடும், எங்கிட்டோ டம்முன்னு வெடிச்சு குடும்பம் செதறிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ இவைகளுக்கு பின்னாடி பூராமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாத ஆவிகள். அப்போ இவைகளை என்ன பண்ணணும், முந்தி கட்ட வேண்டிய பொறுப்பில் நீங்களும் நானும் இருக்கிறோம். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். காவல்னா இப்போ யாருக்குங்க காவல், யாரை யார்கிட்டருந்து காவல் பண்ணணும், பிசாசின் ஆவியில் இடத்துல ஜனங்களை காவல் பண்ணணும். அதுதான் உங்களுடைய என்னுடைய பிரதானமான வேலையாய் கர்த்தர் நமக்கு அழைத்திருக்கிறார். அப்போ இவைகள் என்ன செய்து பார்த்தீங்கன்னா அந்தகார லோகாதிபதிகளாய் செயல்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். சரியா, இங்கே கவனிங்க, சேனை போட்டிருக்கா சேனைகள் போட்டிருக்கா, நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க க்ளவுடு க்ளவுடு க்ளவுடுன்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரியா, க்ளவுடுன்னு என்னது, அதுக்குன்னே தனி அந்த இடத்துல ஒரு புது சர்வர் புது நெட்ஒர்க் உண்டாக்கிறோம். சரியா, அந்த இடத்துல ஒருத்தர் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பத்து பேர் நினச்சிச்சுறாங்க, அதில் போய் நினச்சிச்சுறாங்க, கனெக்ட் ஆகிறான். அப்போ அந்த ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சர்வரு சுற்றி இருக்காத போய் நினச்சிறான், அக்சஸ் பண்ணுறான். இது மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், சேனை கிடையாது சேனைகள். சரியா, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைகள் இருக்கா, இருக்கு. புரிதா உங்களுக்கு, நம்மளுக்கு இன்றைக்கி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் இல்லை, நாலு நட்சத்திரம்லாம் அதெல்லாம் அந்த வேலை தான். சரியா, உனக்கு அந்த நட்சத்திரம் உனக்கு இந்த நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்கான் பார்த்திங்களா, எதை வச்சு போட்டுக்கிட்டு இருக்கியான். ஆ சரியா, ஆண்டர் அதை தான் பார்க்காத அப்படின்னு சொன்னார். அதனால் ஏன்னா இதெல்லாமே இந்த நட்சத்திரம் பார்க்கறது பூராமே பிசாசுனுடைய வேலைகள். நாலு நட்சத்திரம் பார்க்குறான் பார்த்தீங்கன்னா வந்து, சரியா உனக்கு ஜாதகம் பார்க்குறேன், உனக்கு என்ன நட்சத்திரம், நீ இந்த அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஏகப்பட்ட நட்சத்திரம் சொன்னால் பார்த்தீங்களா, இது பூராமே இதில் தான் செயல்படுது. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உண்டு வானமண்டலத்தில். சரியா, தானியல் தீர்க்கதரிசி ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் அங்கேருந்து நினைச்சிறாரு. அப்போ ஒரு அதுக்குரிய பதில் அனுப்புகிறப்ப தூதர் அதை கொண்டு வர்றாங்க. யார், கேப்ரியல் கொண்டு வர்றாரு. ஆனால் அதை கொண்டு போக விடாதபடிக்கு தீருங்கிற ராஜாவோட என்ன தீருவோட போராட்டம் வந்துச்சுன்னு போட்டிருக்காங்க. தீர் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசாசனோட போராட்டாங்க. அந்த செய்தியை யார்கிட்ட கொண்டு போக விடாமல், தானியேல் தீர்க்கதரிசிட்ட. அப்போ மிகாவேல் என்ன பண்ணியிருக்கா, அப்படி மிகாவேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்கிட்ட இருக்கக்கூடிய யுத்த சேனைகள், அது சண்டை போட்டு காபிரியல் எங்கே அனுப்பியிருக்கா, அப்படி தானியல்கிட்ட அனுப்பியிருக்கா. அப்படி புரிஞ்சுக்கங்க, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனை இருக்குது. ஏன்னா அது ஏன் அங்கே உட்காந்துருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனானவரிடத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய எல்லா லிங்க்கையும் இணைச்சிருது, எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்காண்டி. அது மாத்திரமல்ல, அங்கே உட்கார்றப்ப தான் அவைகளால் ஃபுல் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் அதனால் எடுக்க முடியும். சரியா, அப்போ ஆவிக்குரிய மண்டலத்தில் இது நடந்துட்டு தான் இருக்குது. இதை இன்றைக்கி அறிவு வருத்தவன்ட்ட போய் கேட்டீங்கன்னா இது விளையாட்டுன்னு சொல்லுவேன், இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பக்குன்னு வாங்க. இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆவிக்குரிய உலகத்தில் என்ன செஞ்சிட்ருக்கு, இப்படி தான் அநேகர் என்ன செஞ்சிட்ருக்கான், பிசாசு செயலிழக்கம் பண்ணுறான். அதனால தான் நம்ம ஒரு இடத்துல ஜெபிக்கும் பொழுது நம்ம முதல் எதை பைன் பண்ணணும், இந்த அதிகாரங்களை துறைத்தனங்களை அதே போல் பிசாசனுடைய வானமண்டலத்திற்கு பொல்லாத ஆவியின் சேனைகளை அந்தகார லோகாதிபதிகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், பைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், நம்மகிட்ட செயல்படாது நினச்சியாது செயல்படாது. அப்போ நம்ம இவைகளை கட்டுவதற்கு தான் கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முந்தி கட்டுங்கள். இவைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருங்க, முந்தி கட்டுங்க. சரியா, ஒரு இடத்துல ஒரு முறை ஒரு தேவ ஊழியக்காரர் ஒரு தேசத்துக்குள்ளே ஊழியத்துக்கு நினைச்சிட்றாரு. அவர் ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டு இருக்கார். இறங்கினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 days அவருடைய கன்வென்ஷன். எப்பயுமே அவர் எந்த கன்வென்ஷனுக்கு போனால் க்ரௌட் பயங்கர கூட்டம் கூடுமா, ஆனால் அந்த தேசத்தில் ஜனங்களே வரலையாம். இவருக்கு பெரிய போராட்டமாக, என்ன ஆண்டவரே உம்முடைய வேலையை நீ கொடுத்த மகத்துவமான பணியே, இந்த தேசத்தில் இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, இந்த இடத்துல நான் செய்ய போனேன், இங்கே ஒரு என்ன திறப்பே இல்லாமல் போயிடுச்சே, ஒரு திறந்த வாசலே இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி வேதனையோட இப்போ மறுபடியும் ஒரு தேசத்துக்கு மிகுந்த துக்கத்தோடு திரும்பி போனாரோ. பாண்டர் சொன்னாங்களா, மறுபடியும் இந்த தேசத்துக்காக நீ 40 days ஜோம் பண்ணிட்டு நீ உள்ளே போ அப்படின்னாரோ. 40 days இவர் ஜோம் பண்ணுறப்ப கடைசி நாள் ஆவியானவர் சொன்னாரா, அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படி ஓப்பனாக காமிட்டு காமிக்க ஆரம்பித்தானா, இதை எல்லாத்தையும் கட்டி போட்டுரு அப்படின்ட்டாரான். இந்த ஆவிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, கட்டிடு அப்படின்னோடனே. அப்போ அநேக விதமான ஆவிகளுடைய அந்த சேனைகளை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்களாம். பொல்லாத வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள், அந்தகார லோகாதிபதியினுடைய வல்லமைகள், அதிகாரங்கள், துறைத்தனங்கள் எல்லாத்தையும் ஆண்டர் லிஸ்ட் அவுட் பண்ணி ஜெபிக்க சொன்னாங்களாம். ஜெபிக்க சொல்கிறப்ப ஒரு வித்தியாசமாக இருக்கு, ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சத்தை ஏற்படுத்துறதுக்கு பிசாசிட்ட சில ஆவிகள் இருக்கான்.
ஒரு குடும்பத்தில் தரித்திரத்தை உண்டாக்குறதுக்கு பிசாசுட்டு ஆவி இருக்கான். ஒரு நிலத்தை வறண்ட நிலமாக்குறதுக்கு பிசாசுட்டு ஆவிகள் இருக்குதான். ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை கெடுத்து போடுறதுக்கு பிசாசுட்டு ஆவிகள் இருக்கான். அப்போ இதை எல்லாத்தையும் நினச்சி கட்டுன்னு சொல்லி கட்டி ஜெபிச்சுட்டு மறுபடியும் அந்த தேசத்துக்குள்ள நுழைஞ்சார். நுழைஞ்சா என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இவர் போய் முதல் நாள் மறுபடியும் மீட்டிங் போட்டப்போ திரள் திரளாக எங்கேருந்து புற்றீசல் போல் ஜனங்கள் எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியல. எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவர் சொந்த ரட்சகரை நினச்சிட்டாங்களா, ஏற்றுக்கொண்டாங்க. மூன்று நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரிவைவல் எழுப்புதல் உண்டாச்சான். இதுக்கடுத்து அவர் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கலான்னு போனாராம். சுற்றி பார்க்கலான்னு போனால் அங்கே அநேக இந்த விளைநிலங்கள் இருக்கும்ல, தோட்டங்கள், அங்கே போனால் பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போய் ஒன்றுமே இல்லாமல் கிடக்குதான், தண்ணி இல்லாமல். அப்போ அந்த இடத்துலலாம் பயன் பண்ணி ஜோம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டார். மறுபடியும் ஒரு சில காலத்துக்கு அப்புறம், ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் அந்த தேச அவர் எங்கெங்கெல்லாம் தோட்டத்துக்கு போனாரோ அதை போய் செக் பண்ணு போய் பார்த்தா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூசணி இருக்குது பார்த்தீங்களா, பூசணி பார்த்தீங்கன்னா 100 கிலோவுக்கு பூசணி காய்ச்சிருந்துச்சான். அழலுயா, ஒரு பூசணி 100 கிலோவுக்கு அழலுயா. எல்லா காய்களும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயி சொன்னாங்களாம், பல மடங்கு ஒரு பெரிய, அதாவது 1 கிலோ காய்க்க வேண்டியதெல்லாம் 10 கிலோ காய்க்கு தான், கத்திரிக்காய் எல்லாமே, தக்காளி எல்லாமே. யோசிச்சு பாருங்களேன், காரணம் நம்முடைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவ அதிகாரங்களை நம்ம பயன்படுத்தி அவைகளை கட்டினால் நாம் ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய இடங்களை பாருங்களேன், இந்த கொத்தனார் நினைச்சுவாங்க வீடு கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, வீடு கட்டுறப்போ நிலம் வைக்கிறப்ப நினைச்சுவாங்க பார்த்துருக்கீங்களா, என்ன பண்ணுவானுங்க அதுக்கு முந்தின நாள் நினைச்சு செஞ்சுட்ருவானுங்க, ஏதாவது அடித்து ரத்தத்தை அங்கே ஊற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா, சரியா, கோழியோ ஆட்டை அடித்து நினைச்சுவான் ரத்தத்தை ஊற்றுறேன், ஏன் சரியா அதை, ஏன்னா அந்த இடத்துல வல்லமைகள் இருக்குது, அவைகளுக்கு பலி செலுத்துகிறாமே. ஆனால் வேதத்தின்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நிலைக்கால்களில் நினைச்சே பிடிச்சே ரத்தம் பூச பிடிச்சி, ஆனால் பிசாசு மாற்றி அவங்களை உல்டா பண்ணி விட்டான். நிலைக்காலில் பூச சொன்னார், இவன் நிலைக்கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ரத்தத்தை ஊற்றிக்கிட்டிருக்கான், புரியுதா உங்களுக்கு, சரியா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரத்த வெறிபிடித்த ஆவிகள் நினைச்சிது அந்த பலிகளை எடுத்துக்கொள்ளுது. அப்போ அதெல்லாம் ஆண்டோடைய பிள்ளையை நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது, சரியா? அந்த வேலையெல்லாம் நம்ம யாரும் செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. இங்கே பில்டிங் மேலே போட்டுட்டு இருந்தேன், அங்கே இருக்க கொத்தனார் சொன்னார், அண்ணே ஏதாச்சும் பண்ணிடுமான, எந்த இதை ஏதாச்சும் பண்ணான், நீ அந்த வேலை பண்ணுறதா இலங்கி கீழே இறங்கி போயிரு அப்படின்ட்டு, இந்த இடம் வேலை பண்ணுறதா என்ன செஞ்சிரு கீழே இறங்கி போயிருந்தேன், இங்கே வரவே கூடாது, நீ வேலை பக்கம் வர வேணாம் அப்படின்ட்டு. ஏன் சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், நம்ம செய்கிற வேலையில் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டுடைய வல்லமை இருக்குது. ஏன்னா நிலங்களை அவைகள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கு, அவைகள் மேலே என்ன செஞ்சுருக்கு, அதிகாரங்கள் கொண்டிருக்கு. அவைகளையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம கட்டி ஜெபிக்கணும் அந்த இடங்களை. அப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் நம்ம தண்ணீரை ஜெபம் பண்ணி நினைச்சிடும், இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு தொளிச்சு விடுறோம். அப்போ என்ன செய்யுது, தேவனுடைய வல்லம் அங்கே நினைச்சிது வெளிப்படுத்தி விட்டு வந்துடும். ஓகே, அப்போ இப்படிப்பட்ட இந்த போராட்டத்தை தான் ஆண்டர் சொல்கிறாரு, அந்த கட்டுகளை என்ன செய்யணும், நம்ம அதில் அவைகள் கட்டியிருந்தால் உடைக்கணும், அதை சில வேலைகளை அவையில் கட்டியும் போடணும், அவையில் என்ன செஞ்சேன்னா கட்டி போடணும், புரியுதா உங்களுக்கு, அதுதான் யாருடைய வேலை, நம்ம வேலை, சரியா? அப்போ என்னென்ன கட்டுகள் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுகள் எப்படிப்பட்டது பாருங்கள், சங்கீதம் 116:3 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த கட்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசனுடைய மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி கொண்டது அப்படின்னா என்னது, கட்டுகள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய செயல்பாடுகளை முற்றிலுமாக செயலிழக்க வைக்கிறது, அதுக்கு பேர் தான் கட்டுகள், புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிசாசு நினைச்சணும் கட்டணும், அவனை முற்றிலுமாக செயலிழக்கு பண்ணணும். ஆண்டு ராணத்தை சொன்னாங்க, உன்னால் அவனை பாதாளத்துக்குள்ளே தள்ள முடியாது, உங்களால் என்னால் தள்ள முடியாது, அவனுக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பு நாளை கர்த்தர் வச்சுருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவனை நினச்சிச்சிடலாம், செயலிழக்க பண்ணலாம், அவனை நினச்சிச்சிடலாம். அதனால தான் நான் ஜெபம் பண்ணுறப்ப எப்படி தெரியுமானா, இயேசுவின் நாமத்தினாலே நித்திய பிரியந்த அவனை கட்டி போட்டுறேன், அவ்வளோதான், நீ அவனை கடை நீ நீ சரியா சரியா நித்திய பிரியந்த நீ எங்கேயும் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. அப்படி தான் எனக்கு ஆவியனர் வெளிப்படுத்துகிறார், அந்த வெளிப்பாடோட ஜிபி என்ன ஜிபி பைன் பண்ணுறப்போ பைன் பண்ணுறேன். அப்போ அது எப்பயுமே செயல்படாது, எப்பயுமே கட்டலேருந்து அவன் வந்து வெளில போகாது, நீ கடை அப்படின்னு கடை, புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவைகளை நம்ம பாதாளத்துக்குள்ளே தள்ள முடியாது, நல்லா அவன் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுபி நாமத்தில் உன்னை பாதாளத்துக்குள்ளே தள்ள, அதெல்லாம் செய்ய முடியாது நம்ம. ஏன்னா வேதத்தில் யூதாங்கிற புத்தகத்தில் ஆவியனர் அழகாக பதிவு செஞ்சு வச்சுருக்காரு, அதாவது தேவத்துவங்களை தூசிக்க துணியாமல். அந்த இவர் பார்த்தீங்கன்னா யார், மிகாவேலுங்கிற தூதன் மோசேயாவுடைய சரீரத்தை எடுக்கிறப்ப எடுத்துகிட்டு போகிறப்ப சாத்தான் இடத்துல என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொன்னார். உன்னை பாதாளத்தில் தள்ளுறேன்னு மிகாவேல் சொல்லலை,
புரியுதா உங்களுக்கு? இதே போல தான் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் கொடுத்துருக்காரு. சாத்தான பாதாளத்துக்குள்ள உங்களால் என்னால் தள்ள முடியாது. அவனுக்குன்னு ஒரு நித்திய ஆக்கணை வச்சிருக்காரு, நித்திய நியாய தீர்ப்பு வச்சிருக்காரு. நீங்க வேதத்தை படிச்சீங்கன்னா புரிந்து கொள்ளலாம். சரி, 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் என்ன வச்சிருக்காரு? அவனை நித்திய சங்கிலிகளால் அது வரைக்கும் தான் கட்டி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தூக்கி தள்ளுவார். எதுக்குள்ள? பாதாளத்துக்குள்ளே தள்ளுவார் அவனை. அது வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாதாளத்துக்குள்ளே போவியான், பாதாளத்துட்டு வெளியில் வருவான். சரியா, ரெண்டு வேலையுமே பார்த்துட்டு இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா. ஆனால் அவனை நித்திய நரகத்துக்குள்ளே எப்போ தள்ளுவார்? அவர் செய்கிற வேலை இது. அந்த பவர்லாம் நம்மகிட்ட ஆண்டவர் கொடுக்கல. அவனை நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய பவர் யார்கிட்ட கொடுக்கல? நம்மகிட்ட கொடுக்கல. யார்கிட்ட? ஆண்டவர் வச்சிருக்கிறார் அது. சரியா? ஆனால் அவனை என்ன செஞ்சிடலாம்? கட்டி விட்டு போயிடலாம். அவனை என்ன செஞ்சிடலாம்? செயல் இலக்கு பண்ணிடலாம். சிம்சன் பயங்கர பராக்கிரமசாலி தான். அவரை கட்டி போட்ட பிறகு அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அவருடைய தலை முடியை எடுத்து விட்ட பிறகு அவரால் என்ன செய்ய முடியல? ஒன்றும் செய்யல. அதே போல தான் பிசாசு பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவனுடைய தலையை தூக்கி விட்டு போயிட்டார் இப்போ. அதனால் நம்மளை அவனை என்ன செஞ்சு விடலாம்? கட்டி விட்டு வந்துடலாம். புரியுதா உங்களுக்கு? சரியா? அவனை கட்டி விட்டு வந்துட்டோம்னா நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டான்? வேலையே கட்ட மாட்டான். நல்லா கவனிச்சுங்க. நீ ஒரு சில ஸ்பிரிட்டுகளை இப்படி யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சில ஏரியாக்குள்ளே போகிறப்ப அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டுடைய சேனை இருந்தாலும் ஒதுங்கி ஓடிடும். நம்மகிட்ட வராது. அதுக்கு நல்லா தெரியும் என்கிட்ட மாட்டேன்னாயிரும். நம்மளை செயலக்க வச்சு விட்டு போயிடுவாண்டாவே. இவனால் நமக்கு பிரச்சனை. அதனால் என்ன செஞ்சிடுவோம்? ஒதுங்கிடுவோம். ஏன்னா வேதத்தில் பாருங்கள், எங்களை துன்பப்படுத்துறது இருக்கா? இங்கே வந்துரு. அதுக்கு என்னென்னு பார்த்தினா, ஓடவும் முடியல, இருக்கவும் முடியல. என்ன செய்ய முடியல? ஓடவும் முடியல, இருக்கவும் முடியல. பிசாசு இப்படி தான் வச்சுருக்கணுங்க. பிசாசிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? பேசலாம் கூடாது. நானும் நினச்ச மாட்டேன் பார்த்தீங்கன்னா, நீ பேசல மாட்டேன், நீ எங்கேருந்து வந்த, எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்த, என்ன செய்கிற அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலையை நமக்கு தேவையில்லை. போனோமா என்ன பண்ணிடுறேன்னு அதை ஒரே பயன் பண்ணி விட்டோம்னா என்ன பார்த்தீங்கன்னா, அதை செவிடாக்கி ஓமியாக்கி விட்டு வந்துடணும். மொத்தமாக செயலுக்கு வச்சு விட்டு வந்துடணும். சரியா? அதை மாற்றுத்திறனாலே ஆக்கி கட்டி விட்டு வந்துடணுமே ஒழிய, அதுகிட்ட போய் என்ன செய்ய தேவையில்லை. நம்ம பேசுகிற அவசியம் இல்லை. சரியா? ஏன்னா அவைகளை கட்டிட்டோம்னா அவைகளால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. ஆனால் அவைகளை கட்டலைன்னா அவைகள் நம்மளை கட்டி விட்டுரும். நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 18:4 மரணக்கட்டுகளை குறித்து, அவைகளிடத்தில் மரணக்கட்டுகள் உண்டு. மரணக்கட்டுகளால் இன்றைக்கி அநேகரை கட்டி வச்சுட்டான் பிசாசு. அங்கே வாசித்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மரணக்கட்டுகள் வச்சிருக்கிறாங்க பிசாசு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஆண்டவரே தெளிவாக சொல்கிறாங்க, திருடன் திருடும். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போ அவன் நினைச்சிச்சு விட்டுறான், கொண்டு விடுவான். அவன் நம்மளை தொடர்புக்கு முன்னாடி அவனை நம்ம டச் பண்ணிடணும். புரியுதா அவளுக்கு? அவன் நினைச்சிச்சுன்னா டச் பண்ணிடணும். சரியா? அப்போ கர்த்தர் அதுக்கு தான் உங்களை என்னை வேறு பிரிச்சிருக்கிறார். நம்ம யார் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தின் பிரஜைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். விழுந்தாலும் எழுந்தாலும் ஆண்டவருக்குள்ளே தான். ஆண்டவர் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உம்முடைய மனவாட்டி, நீ என் புருஷன், என்னை வேறு ஒருத்தன் பிசாசு தொடக்கூடாது. அடித்தாலும் உதைச்சாலும் நீங்கள் தான் செய்யணுமே இல்லையா? வேறு அவனை வச்சு என்னை என்ன செய்யக்கூடாது? எனக்கு நீங்கள் எந்த டீச் பண்ணக்கூடாது நீங்கள். சரியா? ஆண்டவர்கிட்ட இப்போ வரைக்கும் அப்படி தான் நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். இது என்னுடைய ஒப்பு கொடுத்தல். நான் உம்முடைய மனவாட்டி, நீர் என்னுடைய மனவாளன். என்னை பிசாசு வந்து தொட்டு அவை எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது. மனுஷன் எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நீர் எனக்கு சொல்லித்தரும். உமக்கு பிரியமான காரியத்தை நீர் எனக்கு போதியும். அதுக்கு உடைய ஆவியானவர் எனக்குள்ள அனுப்புங்க, உடைய வசனத்தை அனுப்புங்க, உடைய கிருபி அனுப்புங்க. அல்லாத பட்சத்தில் எந்த இடத்துல என்னை லேசாக டச் பண்ண முடியுமா? அங்கே அடி என்னை நினைச்சிங்க, மட்டா தண்டிங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா தாங்க மாட்டேன் நான். ஆனால் மட்டா தண்டிங்க. இதை ஆண்டுகிட்ட நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் அப்பா, ஒரு வேண்டுதல். அப்பா என்னை அடிச்சிங்கன்னா லேசாக அடிங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் அடித்தார் நினைச்சிருவான், தாங்க மாட்டோம். சரியா? அப்படி தான் எரே மீதி இருக்கு, அப்படி தான் ஜெபம் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த ஜெபத்தை எடுத்து வச்சிருக்கேன் நான். என்ன ஆண்டவரே என்னை மட்டா தண்டிங்க, லேசாடிங்க. அதுக்காண்டி நீங்கள் அடிச்சிங்கன்னா நினச்ச முடியாது, தாங்க முடியாது. ஆனால் என்னை திருத்துறதுக்காண்டி அடிக்கிறவர், என்னை திருத்துறது. அவர் என்னை அடிக்கலைனா நான் வேசின் பிள்ளையாக ஆயிடுவேன்னு வேதம் சொல்லுதுனே. சரியா? ஏன்னா ஆண்டர் என்னை கண்டிக்கிறாருன்னா எதுக்காண்டி என்னை கண்டிக்கிறாரு? நான் கீழ்ப்படித்த பிள்ளையா, அவருக்கு பிரியமான பிள்ளையா வாழ்கிறதுக்காண்டி தான் கர்த்தர் என்னை கண்டிக்கிறாரு. வெளியே நான் அழிவதற்காக என்னை அவர் அடிக்கிறதில்ல. அவர் என்னை அடித்தாலும் எதுக்காண்டி அடிக்கிறாரு? நல்வழிப்படுத்துறதுக்காண்டி, அவர் பிள்ளையாக மாறுறதுக்காண்டி. எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை நமக்கு கிடையாது இருந்தால் நம் வேசியின் பிள்ளைகளாக இருப்போம் என்று எபிரேயில் எழுதி வச்சிருக்கிறார். சரியா? அப்போ நமக்கு எதுக்காண்டி ஏசு படிக்கிறார் நம்மளை? அவர் அடித்தால் அவர் கையை மேலே இருக்குல்ல, அதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் அடிக்கிறப்ப கையை அவர் கையை மேலே போடுதில்ல, அதுக்காக என்னது? ஸ்தோத்திரம். சரியா? அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீ நெருக்கி உடைய கரத்தை என் மேலே வைக்கிறீர். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குப்பா. இது எப்படி இருக்கு எனக்கு? அவர் அடித்தாலும் ஸ்தோத்திரம் தான். சரியா? நேற்று ஒரு சகோதரர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார்,
அவர்கிட்ட கேட்டேன், என்ன உங்கள் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பலையான்னு. என் பையன்கிட்ட பேசி பார்த்தேன், வெளிநாட்டு போனால் நிறைய சம்பாதிக்கலாம் தான், ரொம்ப கஷ்டம் தான், குடும்ப கஷ்டம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அடித்தாலும் பிடிச்சாலும் என் பொண்டாடி கூட ரொம்ப அடிச்சு பிடிச்சி என்ன செஞ்சிட்ருக்கேன், குடும்பத்தை நடத்துகிற இதுதாங்க, இதுதான்ப்பா வாழ்க்கையை அவங்க அப்பாட்ட சொன்னான் அந்த பையன். அல்லேலூயா, அதுதாங்க வாழ்க்கை. சரியா சரியா, குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரை வரும், குடும்பத்தில் சண்டை சச்சரை வழின்னு வச்சு அது குடும்பமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சண்டை சச்சரை வழின்னு அது என்ன கிடையாது? குடும்பமே கிடையாது. சரியா? ஏன்னா அதில் தான் உறவுகள் இணைச்சிவிடும், வலுப்படும். அதில் தான் உறவுகளில் ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளலாம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கலாம். சண்டையே இல்லாத குடும்பம் கிடையாது. ஆனால் சண்டை தான் நினைச்சது பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நினைச்சது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கும், ஒரு மனப்பாடை கொண்டு வரும் குடும்பங்கள். அதுதான் ஒரு ஜீவனுள்ள குடும்பங்கள். ரைட். அதே போல தான் ஆண்டவர் என்னை அடித்தாலும் கூட என்னை திருத்தருத்த அடிப்பார் ஒழிய என்னை அழிக்கிறதுக்காக கர்த்தர் ஒரு காலம் நினைச்ச மாட்டார், அடிக்க மாட்டார். ஒரு முறை என்னை அடித்தாலும் 1000 முறை அதுக்காண்டி வேதனைப்படுவார். என்னை ஒரு முறை அடிச்சுட்டா 1000 முறை வேதனைப்படுவார். ஏன்னா அவர் அவர் பார்த்து என்ன வேதத்தை வச்சுறாரு, இதோ இமை பொழுது உன்னை கைவிட்டேன். அவர் கைவிட்டார்னா எப்படி விடுவாரா? இப்படி கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே கைவிட்டு பிடிச்சிடுவாரா மறுபடியும்? ஆனால் உருக்கமான இறக்கங்களால் உன்னை நினைச்சுவே சேர்த்துக்கொள்வேன். அதுதான் அவருடைய அன்பு. ஏன்னா அவருடைய நேசம் அளவிட முடியாத நேசம். அவர் யோசித்து பாருங்களேன், நமக்காக இந்த சிலுவையை எடுத்துகிட்டு இந்த பூமியில் வந்திருக்காருன்னா அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பாருங்களேன். அவர் தான் அப்பா, அவர் தான் நித்திய பிதா, அவர் தான். அவருக்கு இணை யாருமே கிடையாது. யாரையா சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவர் ஈடு இணை இல்லாத தேவன். ஹல்லேலூயா. அவர் அவ்வளோ மகிமை நிறைந்த தேவன். அப்போ இந்த பிசாசு குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டர் நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறாருன்னா, மத்தேயு சுவிசேஷம் 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோடுகளை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பூலோகத்தில் பிசாசை கட்டுறீங்க, ரைட்டு, ஆனால் பரலோகத்தில் எதுக்குங்க கட்டிருச்சிருக்கீங்க? இது பெரிய இது இந்த வசனம் பயங்கர ஒரு குழப்பத்தை உண்டாகும். அருமையான பெரிய ஒரு தேவ மனிதரே இதை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறப்ப வித்தியாசமாக சொன்னார். ஆனால் எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த வேறு, அதுக்காண்டி நான் தப்பால் இன்டர்பிரேட் பண்ணலை. சரியா? இங்கே ஆண்டர் சொல்ல விரும்புகிற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் மேட்ரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூலோகத்தில் கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறது எதுவோ. சரியா? அப்போனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை எதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் ஆர்டர் போடுறாங்க பார்த்தீங்களா, இவங்களை ரிலீஸ் பண்ணுங்கள், இவங்களை வந்து நினச்சிங்க, இவங்களை வந்து நினச்சிங்க பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த கோர்ட் ஆர்டரை தான் அந்த இடத்துல மூல பாஷையில் பயன்படுத்தப்பட்டதாக தேவ பண்டிதர்கள் சொல்கிறாங்க. இருக்கட்டும். இதை ஏன் ஆர்டர் இதை சொல்லணும்? பூலோகத்தில் கட்டுக்கிறது எதுவோ பரலோகத்தில், அப்போ பரலோகத்தில் பிசாசு இருக்கா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் குதர்க்கமாக. சரியா? எலியாங்கிற தீர்க்கதரிசி என்ன பண்ணி விட்டார் பார்த்தீங்கன்னா, எத்தனை 3 வருஷமோ 6 மாதம் மழை வராதபடி என்ன செஞ்சு விட்டார், வானத்தை அடைச்சி விட்டார். புரியுதா அவங்களுக்கு? வானத்தை அடைச்சி விட்டார்னு என்ன பண்ணிட்டார், லாக் பண்ணி விட்டார், கட்டி விட்டார்ன்னு அர்த்தம். சரியா? 3.5 வருஷம். அப்போ பரலோகத்தின் நன்மைகளை ஒரு தேவ மனிதனால் என்ன செய்ய முடியும், தடைப்படுத்த முடியும். புரியுதா அவங்களுக்கு? பரலோகத்தில் பிசாசு கிடையாது, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிடலாம், தடுத்து நிறுத்தி விடலாம். பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை மழையை நிறுத்தி விட்டாபடி. அப்போ இது எதுக்கு இதுக்கு சமானமாக எடுத்துக்கொள்ளலாம், கட்டி போடுறதுக்கு அடையாளம். பரலோகத்தில் கட்டுறதுன்னு என்னது, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நினச்ச முடியும், நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த பகுதியில் ஒரு வயசான ஒரு பாட்டி ஒன்று வரும். சரியா? ஒழுங்காக சிவவே சிவாது, ஒழுங்காக என்னதே இதைக்காது அந்த பாட்டி. சரியா? ஒட்டம் பூரா தலை பூரா சிக்கு விழுந்துட்டு வெள்ளச்சேலையை கட்டிட்டு வரும். வந்துச்சுன்னா என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் அரிசி அரிசி கேட்டுட்டு தெரியும். அது என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னாத்தையும் மழை வரும் அப்படின்ட்டு. சரியா? நான் சொன்னால் சரியா? அப்போ எனக்கு புரியாது, ஐயோ இந்த பாட்டிகிட்ட தான் மழை, இந்த பாட்டி சொன்னாதே மழை வரும் முழுக்கு நான் சின்ன பிள்ளை நினைக்கிறது உண்டு. அப்புறம் தான் புரிஞ்சு இந்த பாட்டி இணைஞ்சிருக்கு, உடான்னு சுட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிருக்கு. சரியா? இது ஒழுங்காகவே ஒழுங்காகவே எண்ணெய் தேய்க்காத பாட்டி, இது சொன்னால் வரப்போது யோசிச்சு பாருங்க. ஒழுங்காக எண்ணெய் தேய்க்காமல் சிக்கு விழுந்து மடை கேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமி வந்துருச்சு, அது வந்துருச்சு. என்னத்தை சாமி வந்துச்சு? உன்னை சாமி என்ன சிக்கு வளர்ந்து முடிய. சரியா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட உடாந்து சொல்கிறது. சரியா? நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. சரியா? ஆனால் அவங்ககிட்ட பவர் கிடையாது. அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? நம்ம கையில் இருக்குது. நம்ம செஞ்சு நினச்சோம்னா பரலோகத்தை கட்டி வச்சு போடலாம். பரலோகத்திலிருந்து வர மழையை ஒருத்தனால் தடை இது பண்ண முடியுமா? வேதத்தில் எலியாங்கிற தீர்க்கதரிசி என்ன செஞ்சுருக்காரு, நிப்பாட்டி வச்சுருக்காரு. நீங்கள் நான் நினச்சா நிறுத்த முடியும் மழையை. நீங்கள் நான் நினச்சா என்ன பண்ண முடியும், நிறுத்த முடியும். சரியா? நேற்று வந்துட்டு இருக்கிறேன், பயங்கர மழை, பயங்கர. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சதர் அவுட்டரில் வந்தேனே,
ரோட்டே ஃபுல்லாக மடித்து மழையுது, ஃபோனுங்கெல்லாம் நினச்சி துவத்துவதான் ஆயிடுச்சு. உடம்பே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சட் இதில் பைக்கில் ஒரு புல்லட்டில் ஆஃப் இதுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். மழை பயங்கர மழை, இட்டி பார்த்தீங்கன்னா பூரா மட்டார் மட்டார்னு பக்கத்துலே விழுந்துட்டு இருக்கு. பாண்டோட்டு சொன்னேன், ஆண்டவரே இந்த ஈடியை கொஞ்சம் அங்கிட்ட தள்ளி போக சொல்லுங்கள் அப்படின்னு. சரியா, கொஞ்ச நேரத்து பார்த்தீங்கன்னா டமா டமா அங்கிட்டு விழுகுது இடி. சரியா சரியா, என்ன ரோட்டு ஓரமாக விழுந்துக்கிட்டு இருக்கு பூரா இடி, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு ஒரு லாரிக்காரெல்லாம் பயந்தடிச்சு லாரி இப்படி இப்படி ஓட்டிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்க நம்ம சொன்னோம்னா என்ன செய்யுது, இடி கூட தள்ளி போகுது. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமில்ல தேவன், ஹல்லேலூயா. நம்ம சொன்னால் நடக்குங்க, பரலோகத்தையே கட்டி போடலாம். சரியா, நம்ம நினச்சா பரலோகத்தை திறக்கலாம், பரலோகத்தை நினச்ச முடியும். அந்த திறப்புகளை தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதனால் பரலோகத்தில் பிசாசு கிடையாது, பரலோகத்தில் ஆசீர்வாதம் உண்டு. ஆசீர்வாதத்தை கட்டி போட முடியும், ஆசீர்வாதத்தை வெளியில் கொண்டு வர முடியும். ஆனால் பூலோகத்தில் பிசாஸ் இருக்குது, இதை கட்டி போட முடியும், இதை ரிலீஸ் பண்ண முடியும், இதை கட்டி போட முடியும், ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ பூலோகத்தில் எதை ரிலீஸ் பண்ணுறது, பிசாசுனால கட்டப்பட்டவங்களை ரிலீஸ் பண்ணணும், கட்டவழுக்கணும். சரியா, பிசாசை கட்டி போடணும். சரியா, இதை எலிசாங்கிற தீர்க்கதரிசி பண்ணார். எலிசாங்கிற தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ராஜாவுக்கு அங்கே என்ன நடக்கிறதுங்க இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தார். எங்கே சீரியா தேசத்தில் என்ன நடக்குதுங்கிறத யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இங்கே இருக்க ராஜாட்ட. இந்த ராஜா அவன் அங்கே என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் பார்த்து அவனை என்ன செஞ்சிடான், எல்லாத்தையும் தடை பண்ணிடுறான். அவன் படையெடுக்குன்னு நினச்சானா அவனை போட்டு தள்ளிடுறான். அப்போ சீரியத்தில் இருக்க அதிபதிக்கு பெரிய குழப்பம், என்னடா நம்ம செய்கிறது பூரா இங்கே நடக்குது தெரியுதே, நமக்குள்ளே ஒரு ஒற்றன் இருக்கானோ அவனுக்கு தேடுறான். அப்போ தான் அங்கே இருக்கேன்னு சொல்கிறான். ஏன், அதெல்லாம் ஒற்றன்லாம் கிடையாது, அங்கே ஒரு தெருக்கிறியா ஞானதிருஷ்டிக்காரன், அவன் யார் எலிசா, நீ என்ன சரியா அதெல்லாம் அங்கே கரெக்டாக சொல்லிட்டு இருக்கான் ராஜாட்ட. ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்கள் பெரிய குழப்பம், என்ன டிஜிஎஸ் தினகரனுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு சிவகாமி உனக்கு வகுத்த வழி நீங்கள் சுகமாதுன்றாரு, என்ன எப்படி தெரியும் சிவகாமின்னு அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. மோன்சி லாசரசனை ஜபிக்கிறப்ப நினச்சிடாரு, உங்கள் இந்த நபர் இந்த உங்களுக்கு இந்த இந்த கண்களில் இந்த குறைவு இருக்குது, கர்த்தர் இந்த வேலை சுகமாக்குறாரு. உங்களுக்கு இந்த இடத்துல கேன்சர் இருக்குது, இந்த இடத்துல அவங்க பேரை சொல்லி பாபு உங்களுக்கு சுகமாக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அம்புக்கு வேலை தான் சொல்கிறாங்க. வேதத்தின்படி என்ன தெரியுமாண்ணா, தேவ பார்வை இருந்துச்சுன்னா உலகத்துக்கு அங்கிட்டு கடந்து என்ன நடக்குங்கிறத ஒருத்தனால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் எலிசா அங்கே என்ன நடக்குதுங்க பார்த்துக்கிட்டு இருந்தார். தேவனோட இருக்கிற மனுஷன் தன்னிடத்தில் இருக்கிறவனையும் பார்க்க முடியும், தன்னை தள்ளி இருக்கிறவனையும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த தேவ மனிதர்கள் டிஜிஎஸ் அங்கிள் மோன்சி லாசரஸ் போன்ற தேவ மனிதர் நினைச்சிறாங்க, கரெக்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள மகிமைப்படுத்திருக்கான்னு சொல்லலை, கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மை கொண்டு கர்த்தர் நினைச்சுவார் செய்வார், நம்மை கொண்டு கர்த்தர் நினைச்சுவார் செய்வார். அப்போ எலிசா அங்கே நடக்கிறது இங்கே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கார். யார்கிட்ட, இங்கே இருக்க ராஜாட்ட. இவனுக்கு குழம்பி போச்சு, என்னடா அப்போ சீரியா முடிவன்ட்டான், மொதல் அவனை போடுவோம்டா அப்படின்னு. யாரை போடுவான், அவன் அந்த ராஜா போடுறதை காட்டில் மொதல் யாரை போட்டுருவான், எலிசாவை போட்டுருமா. கிளம்பி வந்துட்டாங்க அங்கேருந்து சீரியா படை சீரியா ஆட்களை கூற கூப்பிட்டு மலையை சுற்றிட்டாங்க. அவர் அந்த மலையில் தான் இருக்கிற அப்படி ஆள். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா எலிசாவுடைய உடன் வேலைக்காருக்கு மேட்ரு தெரியும், நம்மளை தானே ரவுண்டாக கட்ட போகிறாங்க, அவனை விட்டுட்டான், ராஜா விட்டு நம்மளை விரட்டி வராங்கடா இங்கே அப்படின்னு உடன் வேலைக்கார் சொல்கிறா. அப்படி அதிகாலத்தில் இறங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே, என்ன செய்யறது. இப்போ எலிசா கொஞ்சம் கூட பயப்படல, ஆண்டவரே இவன் கண்ணை திறந்து விடுங்கண்ணா. அப்படி யார் கண்ணை, இவன் கண்ணு திறந்துருச்சு. வெளியே போய் நின்று பார்த்தா சுற்றிலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோடு இருக்கிற பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு, சுற்றிலும் அக்கினி ரதங்களும் என்ன செஞ்சிட்டு இருக்கு, குதிரைகளும் யாரை சுற்றிக்கிட்டு இருக்குது, எலிசாவை. இப்போ எலிசா தீர்க்கதரிசி செய்கிறாரு, என்ன அடுத்து ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே அவங்க கண்ணை பூரா போட்டு தள்ளிடுங்க, அவன் கண்ணை பூரா அடைச்சிருங்க. அங்கேருந்து அவங்க வர்றாங்க, எலிசாட்டை வந்து நினச்சிறாங்க வழி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட, எலிசா பிடிக்க வந்தவங்க எலிசாட்டை. ஏன்னா அவங்க கண்களை பூரா நினைச்சு விட்டார், அடைச்சி விட்டார். யார், எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தரை நினைச்சார், அடைத்து விட்டார். ஹல்லேலூயா. இதே போல தான் இந்த பூமியில் நன்மை செய்கிறவர்களை பிசாசு கட்டியிருக்கிறான், அவங்கள விடுதலையாக்கணும். பிசாசின் கட்டில் தான் அவங்கள நினச்சிடணும், விடுதலையாக்கணும். ஆனால் பிசாசு என்ன செஞ்சிடணும், கட்டி போடணும். ஹல்லேலூயா. இதுதான் யார் கொடுக்க வேட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இன்றைக்கி நம்ம கட்டுறோமா? சரியா, அப்போ அதுக்கு முன்னாடி பிசாசனுடைய காரியங்களை குறித்து அறிந்து வச்சுருக்கிறோமா? பிசாசனுடைய காரியங்கள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோமா? நம்ம எங்கே கட்டணுமோ எப்படி கட்டணுமோ அப்படி கட்ட பழகிக்கொள்ளணும். சரியா, சில இடங்களை பார்த்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளை பிசாசனாக கொண்டு வந்துக்கிட்டு இருப்பான். இயேசுவின் நாமத்தில் அதை கட்டுகிறேன்னு சொல்லி பாருங்கள், அடுத்து அந்த பிரச்சனை அப்படி ஆஃப் ஆகி போயிடும், அந்த வல்லமையில் அப்படி செயலிழந்து போயிடும். ஏன்னா கட்டுறதுன்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாயின் மூலமாக சொல்லும் பொழுது இந்த வாயினுடைய வார்த்தைகள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இந்த நம்ம மரணத்தை சாத்ருவுக்கும் ஜீவனை கர்த்தரால் விடுதலை பண்ண வேண்டிய ஜனங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது அவங்களுடைய என்னுடைய வேலை. நம்ம சொன்னோம்னா கர்த்தர் அங்கே செயல்படுகிறார்,
கர்த்தருடைய தூதர்களை இறங்கி நினைச்சாங்க செயல்படுறாங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி அங்கே என்ன செய்யுது செயல்படுது. கர்த்தர் நம்ம கொடுத்த அதிகாரங்கள் அங்கே என்ன செய்யுது செயல்படுது. ஆனால் நம்ம செயல்படுத்துகிறோமா? இந்த ரோட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த டிராஃபிக் போலீஸ் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய ரோடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து சரிவேகத்தில் பெரிய டேங்கர் லாரி வருவோம். அந்த என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இதை தூக்கி இப்படி காட்டுவோம், அப்படி காட்டினா அந்த டேங்கர் லாரி என்ன செய்யும், ஸ்டாப் அப்படிங்கிறத தூக்கி அந்த அந்த சிக்னலை தூக்கி காட்டினா அப்படி அப்படி நிற்கும். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டேங்கர் லாரி, ஆனால் இந்த மனுஷனுடைய சிக்னலுக்கு என்ன செய்யுது நிற்கிது. புரியுதா உங்களுக்கு? அதே போல தான் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்துகிறப்ப எவ்வளோ பெரிய பிசாசுகளையும் கர்த்தர் தடைப்படுத்த முடியும், நம்மளால் கர்த்தருடைய நாமத்தினால் தடைப்படுத்த முடியும். ஏன்னா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று அப்படிப்பட்ட அபிஷேகங்களை தருகிறார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு என்னை தெரிந்து கொண்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும், முந்தி கட்டணும். எப்போ கட்டணும்? இப்போ ஒரு இடத்துல புதுசாக ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறோம், ஒரு அப்போ அந்த இடத்துல அந்த இடத்த என்ன செய்யணும், அங்கே செயல்படுகிற பொல்லாத வகைகளை வல்லமையில் எல்லாத்தையும் என்ன செஞ்சணும், கட்டிடணும். ஒரு வீடை கட்ட போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய வல்லமையில் கட்டி போட்டுறணும். ஒரு காரியத்தை செயல்படுத்த போகிறோம், அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொல்லாத வல்லமைகள் அனைத்தையும் என்ன செஞ்சிடணும், கட்டி போட்டுறணும். சரி, அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிசாசுடைய கட்டுகளில் இருக்கிறவங்கள ஜனங்களை என்ன செஞ்சிடணும், விடுதலையாக்கணும். அதுதான் யாருடைய வேலை, நம்முடைய வேலை. சரியா? அப்போ அந்த விடுதலையை அறிவிக்கிறதுக்கு தான் உங்களையும் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன்னா கட்டுண்டவர்களை புறக்கணியார் என்று சொல்லி சங்கீதம் 69:33 சொல்லியிருக்கிறார். அதே போல் சங்கீதம் 116:16 வாசித்தோம்னா கட்டுகளை அவிழ்க்கிறவர். சங்கீதம் 116:16, கர்த்தாவே நான் உமது அடியேன், அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். ஹாலலூயா! கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். நம்ம நினைச்சார் கட்டுகளிலிருந்து நம்ம நினைச்சார் அவிழ்த்து விடுகிறார். அப்போ விடுதலைக்குள் நடத்துகிற தேவன் நீங்கள் நான் ஆராதிக்கிறவர். இன்னும் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுது, சங்கீதம் 146:7, அவர் ஒடுக்கப்பட்டவருக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன செஞ்சுறாரு, விடுதலையாக்குகிறார், அவிழ்க்கிறார், விடுதலையாக்குகிறார். அப்போ அதை செஞ்சிருக்கார் அவர். வேதத்தை எடுத்தும் வாசிப்போம், யோவான் சுவிசேஷம் 8:00, சாரி லூக்கா சுவிசேஷம் 6:37. லூக்கா சுவிசேஷம் 6:37, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்க விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ண படுவீர்கள். அதற்கு முன்னாடி மார்க் சுவிசேஷம் மார்க் லூக்கா 8:30, லூக்கா 13:16 வாசிப்போம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? எத்தனை வருஷம் கட்டி வச்சிருக்கிறான்? அதனால தான் ஆண்டவர் நினைச்சார் கட்டவிழ்கிறவர். அவரை குறித்து வேதம் சொல்லுது அவர் விடுதலை ஆக்குகிறவர், கட்டுகளிலிருந்து கட் அவிழ்க்கிறவர். அப்ப யாரை கட்டவிழ்த்திருக்கிறாரு? இந்த இந்த சகோதரிக்கு எத்தனை வருஷம் கட்டு? 18 வருஷமாக கட்டி வச்சிருக்கு. 18 வருஷமாக அநேக விதமான கட்டுகள் உண்டு. நேரம் போதாமையினால நான் வேகமாக கடந்து செல்கிறேன். பிசாசு அநேகர் என்ன செஞ்சான், கட்டி வச்சிடறான் டோட்டலாக. சில குடும்பங்களை சில பகுதிகளை கட்டிடுவான், அவன் அந்த மீறியாக ஏற முடியாதான். சில பலவீனங்களை சில தருத்திரங்களை சில சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இறந்துக்கிட்டே இருப்பான். ஒரு குறிப்பிட்ட வயசு வச்சுன்னா அந்த வயசுக்கு மேலே அந்த குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டான். என்ன காரணம்? அங்கெல்லாம் அந்த கட்டுகளை வச்சிருக்கிறான் பிசாசு, மரண கட்டுகளை அந்த குடும்பத்துக்குள்ளே வச்சிருக்கிறான். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 18:5 பார்த்தீங்கன்னா பாதாளத்தின் கட்டுகள் என்று சொல்லப்படுகிறது. என்ன கட்டுகள்? பாதாளத்தின் கட்டுகள். பாதாளத்தின் கட்டுகளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நரகத்துக்குரிய அத்தனை தன்மைகளும் அந்த மனுஷன் மேலே போய் செலுத்தி விட்டுருவான். அந்த நரக வேதனையை கொண்டு போய் சேர்த்துருவான். நரகத்தினுடைய அத்தனை உபத்திரவங்களையும் அந்த ஜனங்களுக்குள்ளே போய் சேர்த்துருவான். அப்படிப்பட்ட பாதாளத்தின் கட்டுகள் உண்டு. இன்னும் சங்கீதம் 107:11 சொல்லப்பட்டிருக்கு, அந்தகாரத்தின் கட்டுகள். அதுதான் சொன்னேன், அந்தகார லோகாதிபதிகளால் செயல்படுத்தப்படக்கூடிய கட்டுகள். அந்தகார கட்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவத்துக்குள்ளே சில கட்டி வச்சுருவான். என்னை இந்த சிகரெட் பார்க்க விடவே முடியல, இந்த தண்ணி அடிக்கிறது விட முடியல, இந்த கஞ்சா போடுறது விட முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனை அந்தகாரத்துக்குள்ளே பிசாசை கட்டி வச்சிருக்கான். அவன் நினச்சாலும் அவனால் அதுலேருந்து வெளில வர முடியாது. ஆனால் என் தெய்வம் நினச்சா, வேதம் சொல்லுது, சங்கீத யோவான் 8:16 அவர் சொல்கிறாரு,
குமாரன் உங்களை 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதே போல 32 சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே போல 2 Corinthians 3:17 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கு உண்டாங்க, விடுதலை உண்டு, கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை அண்டிக்கொள்ளணும், நாம் விடுதலை பெறணும். அதே போல பிசாசை கட்டி போடணும். பிசாசை என்ன செஞ்சனா கட்டி போடணும். பிசாசை கட்டிட்டா மேட்டர் முடிஞ்சிச்சு. பிசாசை கட்டிட்டோம்னு என்ன செஞ்சிச்சு, மேட்ரு முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? அவனை அடைக்கணும், அவனை செயலிழக்க பண்ணணும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி பகுதியில் ஒரு யானை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதை கொண்டு தள்ளிப்பிடிச்சு, அப்போ பயங்கர பிரச்சனை, காடு மரங்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிச்சு அந்த யானை. அப்போ என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு அதாவது கும்கிங்கிற ஒரு யானையை கொண்டு போய் அந்த காட்டு யானை என்ன செஞ்சாங்கன்னா பிடிச்சி சங்கிலியில் பிடிச்சி கட்டி போட்டாங்க. அதுக்கு முதல் மயக்க ஊசியை போட்டு அதுக்கப்புறம் தூக்கி, இப்போ என்ன செஞ்சிச்சு, அதனுடைய செயலாக்கம் முடிஞ்சு போச்சு. சங்கிலியில் கட்டின பிறகு அதுக்கு பலன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சரியா? அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசுகள் இந்த பூமிக்குள்ளே என்ன செஞ்சு பொல்லாத வேலை செயல்படுத்துது. ஏங்க இதை செயல்படுத்துது, அது அதனுடைய வேலை அதுதான். நம்ம வேலை என்ன தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா, அதை கட்டுறது நம்ம வேலை, அதை செயலிழக்க பண்ணுறதா யார் வேலை? ஆமாம். ஏன்னா பட்டணம் கழி கூறணும்னா நீதிமான்கள் எலும்பிதான் ஆகணும். பட்டணங்கள் கழி கூறணும்னா நீதிமான்கள் என்ன செய்யணும், எளிமிதாக ஆகணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாங்க, உலகத்துக்கு உங்களை ஒளியாய் வைத்திருக்கிறேன், நீங்கள் நானும் கட்டவிழ்க்க பிறந்தவர்கள், கட்ட பிறந்தவர்கள், நன்மைகளை கட்டவிழ்க்கவும் தீமைகளை கட்டவும் தீமைகளை செயலிழக்கவும் பண்ணோம். தீமையை செயலிழக்க பண்ணுறதுக்கு பேர் என்னது, கட்டுதல், சரியா? அதை செய்யும் பொழுது ஜனங்கள் என்ன செஞ்சிடலாம், விடுதலை ஆக்கிடலாம். ஜனங்கள் என்ன செஞ்சிடுவாங்க, இம்மிடியட்டாக விடுதலை ஆகிடுவாங்க. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு, முன்குறித்திருக்கிறார். உங்களை என்னை அதுக்காக தான் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், பிசாசு எங்கேயுமே வேலை செய்ய முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நம்ம வேலையை சரியாக செஞ்சிட்டோம்னா பிசாசு எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. அவனை டோட்டலாக மேலேயே லாக் பண்ணிடலாம், கீழே லாக் பண்ணிடலாம், உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துல லாக் பண்ணிட்டு போயிடலாம், சரியா? ஆனால் அந்த வேலையை செய்வதற்கு இன்றைக்கி ஆட்கள் குறைவு, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்கள் குறைவு. ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே இந்த தேசத்தில் பிசாசுகளை கட்டவும், ஆண்டவரே உங்களுடைய நன்மைகளை கட்டவிழ்க்கவும் எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கவும் எனக்கு நினைச்சிங்க, உதவிச்சிங்க ஆண்டவரே. அதனால தான் வேதத்தில் Luke 6:37 சொல்கிறாரு, விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். விடுதலை பண்ணுங்கள், நீங்கள் விடுதலை பெறுவீங்க. ஜனங்களை விடுதலை பண்ணணும், நமக்கு விடுதலை கிடைக்கும். நமக்கு விடுதலை வேணும்னா ஜனங்களை என்ன செஞ்சணும், விடுதலை பண்ணணும். யோபையா தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவருடைய சிறையேற்பான செஞ்சிட்டார், மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. அதே போல தான் மற்றவங்களை நம்ம விடுதலை பண்ணும் பொழுது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர் அதை சுதந்திரித்துக் கொள்வார். அப்போ அதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இன்றைக்கி தேசங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பொல்லாத வல்லமைகளை கட்டி போடுவதற்கு வானமண்டலத்தில் செயல்படுகிறவைகள், அதிகாரங்கள், துறைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், இதை அனைத்தையும் கட்ட வேண்டியது யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு. அதனால தான் அந்த எபேசியர் 6:6 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செஞ்சுருக்குங்க, தரித்து கொள்ளுங்க. சும்மா போய் அவன்கிட்ட போய் நிற்க முடியாது. அதனால் அவனை போய் அவன்கிட்ட மோதி அடிக்கிறப்ப ரட்சணை என்னும் தலைச்சராக இருக்கணும், விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கணும், ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம் இருக்கணும், சரியா? சத்தியம் என்கிற கச்சை இருக்கணும், சரியா? நீதி என்கிற மார்க் அவசரம் இருக்கணும். இதெல்லாம் இப்போ சமாதானம் என்கிற சுவிசேஷத்தினுடைய பாதரச்சு இருக்கணும். எப்பொழுதும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்படணும். அப்படி இருக்கும் பொழுது பிசாசை ஈஸியாக சாப்டர் முடிச்சிடலாம். இப்படிதான் அவங்களுக்கு, நீங்கள் நானும் பெரிய ஆளா, பிசாசு பெரிய ஆளா? ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் தெரியுமா? நீங்கள் நானும் தான் அவருடைய சாயல பிறந்திருக்கோம். ஹல்லேலூயா. அவருடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் நீங்கள் நானும். அவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்புகளில் ஒரு ஆள் தான் பிசாசு. அவனோட உளுந்து புடக்கிற தூதர்கள்லாம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அறிவு உடையவனை பிசாசு நெருங்க முடியாது. அப்போ நம்ம ஒன்று செய்வோமா, ஆண்டவரே என்னை நான் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்பா, எனக்கு நீங்கள் வேணும், எனக்கு ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாம், என்னை ஒப்புக் கொடுக்குறேன். ஏன்னா அதுக்காகத்தான் இதை கொடுக்கறதுக்கு தான் ஏசப்பா பூமிக்கு வந்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தவருடைய முகாந்திரமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 1 சொல்கிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடிய அவர்களுக்கு அதிகாரம். என்ன அதிகாரம்? பயம் கட்டுனா கட்டிடும், போனால் போயிடும் பிசாசு. ஆண்டவர் சொல்கிறார் துரத்துன்றாரு, போய் இயேசுவின் நாமத்தில் வெளியே போனால் ஓடி போயிடும்.
ஏன்னா நமக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சரியா? அப்பொழுது அவனை உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான், ஓடி போவான். நடந்து போவான்னு போட்டிருக்கா? சரியா? மெல்ல 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 போவான் போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அவனுக்கு எப்பயுமே நம்ம மேலே பயம் இருக்குது தெரியுமா அவளுக்கு. நம்ம தான் நினச்சிடும் பிசாஸ் அதை செய்ய செய்யணும். அதை காட்டில் செய்கிறவர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் சர்வ வல்லவர். அதனால் அவன் நம்மகிட்ட அவர் நெருங்கவே மாட்டான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அப்படியே உட்காந்து கிடக்கிறான். சரியா? வித்தியாச வித்தியாசமான சிலைகளை வச்சுட்டு அதை வச்சுட்டு அது மயமுறுத்தி ஊண்டுக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு வேலை தூக்கிட்டு எதுவுமே ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சரியா? நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நம்ம ஒன்று செய்யலாம். ஆண்டவர் நம்மளை அர்ப்பணிப்பலாம், அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய அதிகாரம் உள்ள பிள்ளையா, உங்கள் ரத்தத்தில் பிறந்த பிள்ளையா, இதை செயல்படுத்தி ஜனங்களை விடுதலையாக்க எனக்கு உதவிச்சிங்க. ஜனங்களுக்குள்ள நன்மைகளை கொண்டு போய் சேர்க்க எனக்கு என்ன செய்ய உதவிச்சிங்க. நம்ம இருந்த இடத்துல கண்களை மூடுவோமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அவனை முந்தி கட்டினாலே ஒழிய அவனிடத்தில் இருக்கிற எதையுமே நம்ம எடுத்துக்க முடியாது. அநேகத்தை பிசாசு ஜனங்கிட்ட இருந்து திருடிட்டு போய் வச்சிருக்கிறான், திருடிட்டு போய் வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ கட்டிடு அவனை முற்றிலுமாய் செயலிழக்க பண்ணிடு. நீ அநேகரை நீ காப்பாற்றி கொள்ளலாம், அநேகரை நீ விடுதலையாக்கி கொள்ளலாம், அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ர ஆண்டவரே, ஸ்தோத்ர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ர ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் நம் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஸ்தோதிரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த நாளில் கூட நம்முடைய அதிகாரம் ஆண்டவரே, நீர் திறவுகளை, பரலோகத்தின் திறவுகளை எங்களிடத்தில் அருளி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்தனுடைய சகல துஷ்ட வல்லமைகளையும், அந்தகார லோகாதிபதியின் வல்லமைகளையும், எல்லா பொல்லாத வானமண்டல சேனையினுடைய காரியங்களையும், அதிகாரங்களையும், துறைத்தனங்களையும் நசரேனா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமித்து கடிந்து கட்டி புறப்படுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, நம்முடைய பிள்ளைகளுடைய தகப்பனே எல்லா விதமான மேன்மைகளை தடை பண்ண எண்ணுகிற பொல்லாத சத்தனுடைய பிசா சாத்தானுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் மேல் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறேன். தகப்பனே, இந்த நொடி முதல் உடைய பிள்ளைகள் சுகித்து செழித்து மக்கண்டு எழும்பி பிரகாசிக்கட்டும். தகப்பனே, நீர் அப்படியே செய்கிற தயவுகளுக்காக நடி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்குற பார்க்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தீமையின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில் கட்டவிழ்த்து விடுகிறோம். எல்லா பிசாசுகளுடைய பொல்லாத துர்க்கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்தட்டி புறப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தகப்பனே, அப்போ ஆஸ்தோதரம் உடைய பிள்ளைகள் மேன்மைகளை காணட்டும். அநேகருக்கு நன்மையாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று நீர் சொல்லுகிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறீர். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருக்கிற இந்த பெலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி ஜெயங்களை அருளின கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் உறுதி பண்ணுகிறீர் வாக்கு தத்தங்களால். நன்றி ஆண்டவரே,
நன்றி, தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும், காத்தருளும் தாப்புனே. மிகுந்த நன்மைகளால் நம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும் தாப்புனே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்நாள் முழுவதும் உடைய நன்மை கிருபையும் உடைய பிள்ளைகளை பின்தொடரட்டும் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் எண்ணியிருக்கிற காரியங்களிலே நன்மைகள் கடந்து வரட்டும். எண்ணியிருக்கிற காரியங்களிலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவேற்றப்படட்டும். தொடர்ந்து அநேக காசுரமாக நம்முடைய பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா, தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே நம்முடைய பரிபூர்ண நன்மைகள் பெருகி காணப்படட்டும். நீர் தொடர்ந்து பொறுப்படுத்து, ஆவிக்குரிய ரீதியிலே நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்கப்பா. லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி அருளுங்க. அன்பின் மீட்பர இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அன்பு அருமை பிதாவே. ஆமே. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோதிரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோதிரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோதிரி, கத்தர் செய்த சகல புகரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யனையும் ஐக்கியம் சமாதானம் வழி நடத்துதல் நம் ஒவ்வொருவரோடும் நம் குடும்பத்தோடும் தேவ பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.